வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு வெஜிடபிள் சூப் நல்ல சுவையாகவும் எளிமையாகவும் எப்படி செய்யறதுன்னு காண்பிக்க போறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தேடு, எப்படின்னு பார்க்கலாம். இந்த சூப் பண்றதுக்கு நான் வந்து 4 காய்கறி வந்து பயன்படுத்துறேன். முட்டைக்கோஸ் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கிறேன், ஒரு 7-8 பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு கேரட்டு பொடி பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் சவ் சவ் கொஞ்சமா. மொத்த எடை பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு வரும். இந்த சூப் பண்றதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுந்து போடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து போடுங்க. அடுத்து ஒரு 3/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 3 கிராம்பு. கிராம்பு வெடிக்கும், எச்சரிக்கை. உடனே வெங்காயம் சேர்த்துருங்க. சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் வதக்கி விடணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கருப்பு மிளகுத்தூள், ஒரு 4-5 இலை கருவேப்பிலை. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 30 செகண்டு நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா போதும், லோ ஃப்ளேமில். இது பார்த்தீங்களா, குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற காய்கறியை சேர்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறி, இதையும் அப்படியே லோ ஃப்ளேமில் நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படி கிளறி விடுங்க. சும்மா கொஞ்சம் ஃப்ளேமை அதிகப்படுத்துங்க. ஒரு 3 நிமிஷம் பாருங்கள், 3 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த சூப்புக்கு நம்ம தண்ணி வைக்க போகிறோம். இப்போ ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 1.5 லிட்டர் தண்ணி வைங்க. இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நபர்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னா 1.5 லிட்டர் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 ml வந்து உங்களுக்கு கொதிக்கும் போது ஆவியாக போயிடும், 1 லிட்டர் சூப் கிடைக்கும். ஒரு 250 ml-னா ஒரு 4 பேர் சாப்பிட்லாம், 200 ml-னா ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். சரி, இப்போ நாம் உப்பு சேர்க்க போகிறோம். சூப்புக்கு தேவையான உப்பு, உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு, வெங்காயம், பெருஞ்சீரகம் எல்லாமே சேர்த்துருக்கோம் இதில். இது வந்து நம்ம சின்ன பசங்களுக்கு வந்து கொடுக்கலாம், அதனால தான் நான் வந்து பச்சை மிளகாலாம் சேர்க்கலை. காரம் அதிகமாக வேண்டாம், நம்ம அந்த மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம்ல அதுவே போதும். கொதி வரட்டும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். பாருங்கள், கொதி வந்துடுச்சு, அப்படியே கலக்கி விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இது வந்து கொதிக்கணும். நல்லா கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க, 3/4 ஃப்ளேம் வச்சுக்கோங்க. மூட வேண்டாம், அப்படியே 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படி கிளறி மட்டும் விடுங்க. 15 நிமிஷம், அதிகபட்சம் 20 நிமிஷம் கொதிக்கட்டும். இன்னும் இதில் ஒரு 2 மணி நேரம் சேர்க்கணும் சொல்கிறேன். நல்லா 1/4 மணி நேரம் நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. பாருங்கள், இந்த காய்கறியில் இருக்கிற சத்து ஃபுல்லாக இப்போ அந்த தண்ணியில் இருக்கும். இப்போ வறுத்த சோம்பு பொடி ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு போட்டுக்கோங்க. சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாமல் நம்ம கிராம்புலாம் சேர்த்துருக்கோம். இப்போ புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அப்படியே போடுவோம். கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் கருப்பு மிளகு பொடி முதல்லையும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ கடைசியாக சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை இருக்கும் நமக்கு அந்த சூப் வந்து சாப்பிடும்போது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், அப்படியே மூடி வச்சுருங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம், அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த வாசனை மட்டும் பாருங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பர், நல்ல ஒரு கமகமன் வாசனை. ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய வெஜிடபிள் சூப், சிறியவர் முதல் பெரியவர் வரை விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு சுவை இருக்கும், உங்களுக்கு காரமும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். சப்போஸ் சின்ன பசங்க வீட்டில் இல்லை, எல்லாருமே பெரியவங்க தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க போதும். சரி, இதை நம்ம இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பரான வெஜிடபிள் சூப், டேஸ்ட் பண்ணலாம். நல்ல சூடாக இருக்கும், சூப்பர். அந்த உப்பு, அந்த மிளகோட வாசனை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த புதினா, கொத்தமல்லி, இஞ்சி எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்து சூப்பரான சூப் இது. இப்போ நம்ம செய்த இந்த வெஜிடபிள் சூப் பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும், நம்ம வந்து இதில் எந்த மாவும் வந்து சேர்க்கலை. ஹோட்டலில் நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், ஏன்னா அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து சேர்ப்பாங்க. இப்போ உங்களுக்கும் எனக்கு அந்த திக்னஸோடு வேணும் அப்படின்னாக்கா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சம் கட்டியாக அப்படியே ஊற்றினா அப்படி நூல் மாதிரி ஊற்றுறது போல் கரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பு வந்து கொதிக்க ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மாவை அப்படியே கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கலக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் அப்படி திக்னஸாக இருக்கும் சூப்பு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக. நான் சொன்ன மெத்தடை மாற்றாமல் இந்த சூப்பை செய்து சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கடிக்கு இந்த சூப்பை கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்வீங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.